அனைவருக்கும் வணக்கம். தமிழீழம் சாத்தியமா என்ற கேள்விக்கு பலர் வத்திக்கானை உதாரணமாக காட்டுவார்கள். அதாவது உலகிலேயே மிகச்சிறிய நாடான வத்திக்கான் சுதந்திரமான தனிநாடாக இருக்கலாம் என்றால் தமிழீழம் ஏன் சாத்தியமில்லை என்று கேட்பார்கள். ஆகவே வத்திக்கான் எவ்வாறு ஒரு சுதந்திரமான தனிநாடாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கு பார்ப்போம். அதனை ஒரு நாடு என்று அழைக்க முடியுமா என்பதே சந்தேகம். இத்தாலியின் தலைநகர் ரோமில் ஒரு சிறிய பகுதியை வத்திக்கான் தனக்குரிய பிரதேசம் என உரிமை கோரி வருகின்றது. அதை ஏன் தனி நாடு என்று அழைக்க வேண்டும்? அதற்கு ஒரு சரித்திர பின்னணி உண்டு. 20ஆம் நூற்றாண்டு வரையில் அது உண்மையிலேயே ஒரு தனியான தேசமாகத்தான் இருந்து வந்தது. ரோம் நகரமும் அதை சுற்றியுள்ள மத்திய இத்தாலியின் சில பகுதிகளும் வத்திக்கானின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இத்தாலியில் ஆட்சியை கைப்பற்றிய முசோலினி தலைமையான பாசிஸ்டுகள் வத்திக்கானின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளை இத்தாலியுடன் சேர்த்து கொண்டார்கள். அதற்கு பதிலாக இன்றுள்ள வத்திக்கான் நகரின் சுதந்திரம் அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது இரண்டு அரசியல் சக்திகளும் ஒருவரின் சுதந்திரத்தை மற்றவர் அங்கீகரித்துக் கொண்டார்கள். வத்திக்கானுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் இடையிலான உறவுகள் அவ்வாறு தான் ஆரம்பமானது. இந்த நெருக்கத்திற்கு இன்னும் ஒரு காரணமும் உண்டு. வத்திக்கானுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் கம்யூனிஸ்டுகள் என்றால் பிடிக்காது. அன்று இத்தாலி இருந்த நிலையில் கம்யூனிஸ்டுகளின் வளர்ச்சி மிக வேகமாக அதிகரித்து கொண்டிருந்தது. அதை தடுப்பது அவசியம் என்று நினைத்தார்கள். கம்யூனிஸ்டத்தை வளரவிடாமல் தடுப்பதற்காக வத்திக்கான் உலகம் முழுவதும் தோன்றிய பாசிச சக்திகளுடன் கைகோர்த்து கொண்டமை ஒன்றும் புதினமும் அல்ல. முசோலினி வத்திக்கானை ஒரு தனி நாடாக அங்கீகரித்தமைக்கு அரசியல் மட்டுமல்லாது பொருளாதார காரணியும் இருந்தது. பாசிச படையெடுப்புகளின் போது ஆக்கிரமிக்கப்பட்ட எத்தியோப்பியா போன்ற நாடுகளிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பெருந்தொகையான பணம் வத்திக்கானில் பாதுகாப்பாக வைத்திருக்கப்பட்டது. இத்தனைக்கும் எத்தியோப்பியா ஒரு பழம்பெருமை வாய்ந்த கிறிஸ்தவ நாடு என்பதும், இத்தாலியர்களுக்கு முன்னரே கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டவர்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 2ஆம் உலகப் போரில் பாசிஸ்டுகள் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் எத்தியோப்பிய மக்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை வத்திக்கான் அவர்களிடமே திருப்பி கொடுத்ததா? அதுதான் இல்லை. அவர்கள் அந்த பணத்தை அப்படியே அமுக்கிவிட்டார்கள். சரி, வத்திக்கான் அந்த பணத்தை என்ன செய்தது? பிற ஐரோப்பிய நகரங்களில் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்தது. லண்டன், பாரிஸ் போன்ற நகரங்களில் மிகவும் செலவு பிடிக்கும் மாவட்டங்களில் உள்ள ஆடம்பர வீடுகளின் அடுக்குமாடி கட்டிடங்களின் உரிமையாளர்கள் வத்திக்கான் என்று சொன்னால் நம்புவீர்களா? முசோலினி கொள்ளையடித்த பணத்தின் இன்றைய மதிப்பு 680 மில்லியன் யூரோக்கள். அதில் ஒரு பகுதி வீட்டு மனைகளில் முதலீடு செய்யப்படுகின்றது. வத்திக்கானுக்கு விசுவாசமான வங்கியாளர்கள் அதனை நிர்வகித்து வருகின்றனர். அநேகமாக அவை வத்திக்கானுக்கு சொந்தமான பினாமி முதலீட்டு நிறுவனங்களாக இருக்கும். பவோலோ மெனினி மற்றும் ஜோன் வார்லி ஆகியோர் வத்திக்கானுக்கு விசுவாசமான குறிப்பிடத்தக்க முக்கியமான வங்கியாளர்கள் ஆவர். பிரிட்டனின் கத்தோலிக்க வங்கியான ஜோன் வார்லி பிரிட்டிஷ் காலனிய நாடுகளில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை வைத்திருக்கும் பார்க்லேஸ் வங்கியின் தலைமை நிர்வாகி ஆவர். இந்த முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் லாபம் எங்கே போகின்றது என்பன போன்ற விபரங்கள் யாருக்கும் தெரியாது. வத்திக்கானும் அதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் இந்த விபரங்களை வெளியில் தெரிவிக்காமல் இரகசியமாக வைத்திருக்கின்றன. அந்த நிறுவனங்களின் கணக்கு வழக்குகள் எதுவும் பகிரங்கப்படுத்தப்படுவதில்லை. சுதந்திரமான கணக்காளர் எவரையும் பரிசோதிக்க அனுமதிப்பதில்லை. வத்திக்கானுக்கு சொந்தமான மூலதனம் பல நாடுகளுக்கு கைமாறியுள்ளது. 1930ஆம் ஆண்டு பாசிஸ்டுகளின் பணம் லக்சம்பர்க் நாட்டை சேர்ந்த வங்கியொன்றின் கணக்கில் வைக்கப்பட்டிருந்தது. 2ஆம் உலகப் போர் தொடங்கியதும் அங்கிருந்து போரில் நடுநிலைமை வகித்த சுவிட்சர்லாந்துக்கு மாற்றப்பட்டது. அதில் ஒரு பகுதி பின்னர் அமெரிக்க வங்கிகளிலும் வைப்பிலிடப்பட்டது. லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் சர்வதேச கருப்பு பணத்தை கவரும் நோக்குடன் வரிச்சலுகை வழங்கும் நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. முசோலினியின் பணம் வத்திக்கானில் இருப்பது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். இது சம்பந்தமான விபரங்கள் ஏற்கனவே பல நூல்களில் வெளியாகியுள்ளன. இதைவிட மத கடமைகளுக்கான நிறுவனம் என்ற பெயரில் வத்திக்கானின் உத்தியோகபூர்வமான வங்கி ஒன்றும் இயங்கி வருகின்றது. அதன் நிலையான சொத்தின் மதிப்பு 6 கோடி யூரோக்களுக்கு மேல் இருக்கும். அந்த வங்கியின் நிர்வாகி பவோலோ சிப்ரியானி தாங்கள் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும், கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் நாடுகளுடன் தொடர்பு வைப்பதில்லை என்றும் கூறுகின்றார். ஆனால் உண்மை என்ன என்பது
கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். அந்த வங்கியில் 35,000 கணக்குகள் இருப்பதாகவும் அவை யாவும் உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க பங்கு தந்தைகள் போன்றோருக்கு சொந்தமானவை என்றும் கூறுகின்றனர். வத்திக்கானின் வங்கியானது உலகிலேயே மிகவும் இரகசியமான வங்கியாகும். வத்திக்கான் வங்கி நிர்வாகிகளில் ஒருவர் 1982 பாலம் ஒன்றின் கீழ் பணமாக கண்டெடுக்கப்பட்டார். அது ஒரு கொலையா அல்லது தற்கொலையா என்ற மர்மம் இன்னும் துலங்கவில்லை. மத காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படும் வத்திக்கான் வங்கியானது கிரிமினல்களின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு உதவுகின்றது என்ற சந்தேகம் பரவலாக இருந்து வருகின்றது. ஏற்கனவே அந்த சந்தேகம் காரணமாக வத்திக்கான் வங்கிக்கு சொந்தமான 23 மில்லியன் யூரோக்கள் முடக்கி வைக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, அமெரிக்க வங்கியான JP Morgan சேஸ் வத்திக்கானின் கணக்கு ஒன்றை மூடிவிட்டது. வத்திக்கான் ஒரு தனி நாடாக மட்டுமல்லாது ஒரு பன்னாட்டு வணிக நிறுவனமாகவும் இயங்கி வருகின்றது. வருடந்தோறும் வத்திக்கானுக்கு கிடைத்து வரும் பில்லியன் யூரோக்கள் அளவிலான வருமானம் போதாதென்றோ என்னவோ இத்தாலி அரசாங்கமும் தன்னாட்டில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மத நம்பிக்கையாளர்களிடம் இருந்த அறவிடம் வரி பணத்தை கிட்டத்தட்ட 1 பில்லியன் யூரோக்கள் அளவில் வத்திக்கானுக்கு கொடுத்து வருகின்றது. அல்லது நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலையரசன்.